என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகின்றார். எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன்னேரம் என்று முடிவெடுக்கலாம். நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றார். அதை மாற்று. இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி, பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து. உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன். என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது. பிறகு ஏன் திட்டமிடுதல்? உனக்கான ஒன்றையும் உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயா? நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாயப்பா எப்படி யோசிக்காமல் இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும். உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன். அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம். உன் கூடவே நான் இருப்பேன். நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வாய். மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகின்றது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று. விண்ணில் உள்ள மேகக்கூட்டங்களுக்கு கூட நகர்ந்து கொண்டுதானே இருக்கின்றது. மானிடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா? எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயம். பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன் தங்கமே. கலங்காதே. ஏன் இப்படி இருக்கின்றாய்? எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே? உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு? எல்லா பிரச்சனையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று கூறினேன். பின் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஏன் இந்த நடுக்கம்? ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றார். அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா? சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றார். இது ஏன் தங்கமே? இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன். இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா என்ன? ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்றார்? உன் சாயி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை. நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன். உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம், போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கின்றார். இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது. நீ தளராது. இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை. ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார்? உன் மீது உரிமையில்தானே கூறுகின்றார்கள். அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள். அதில் ஏதும் தவறில்லை குழந்தையே. விட்டு கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும். அதை நீ நிச்சயம் உணர்வா. ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகிறா? நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது. இதில் உன் தவறு ஏதும் இல்லை. நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள், ஆனால் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என்று தானே நினைக்கின்றார். உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன். அதுபோலவே நீயும் நினை. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும். உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார். யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை தங்கமே. எல்லோருக்கும் இந்த உலகம் பொதுவானது. யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது. உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிரா நீ மரியாதை செலுத்தும் உன் சாயி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன். எப்போதும் இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு
விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப்போகின்றேன். பெற்றுக்கொள் தங்கமே. ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன. நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன். நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் கொள்கின்றாய். அவசரப்படாதே, நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன். மகள், இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு. எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு. நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன். முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே. உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால், உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால், உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித்தரும். கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான். புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி சாய்க்காதே. அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது குலைத்துவிடும். குறை சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும். உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே. காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றாய். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய். உனது துயரங்கள் அனைத்து முடிந்துவிட்டது குழந்தையே. நீ சந்தோஷமாக இருக்கும் போது இறைவனை நினைத்தா, நீ துன்பத்தில் இருக்கும் போது இறைவன் உன்னை நினைப்பார். நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிகிறது குழந்தையே. இனி அப்படி நடக்க விடமாட்டேன். என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது. கண் பிழித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பார். இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே. நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல். என் புதி உன் விதியை மாற்றும். அனுதினமும் என் புதியை உன் நெற்றியில் இடம் மறவாதே. என்னை உணர்வதில் முதற்படி கடந்துவிட்டா. இனி படிப்படியாக என்னை உணர்வார். ஞானத்தின் ஏணிப்படியை பிடித்து கொண்டா. இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என வருந்த மாட்டா. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி. உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது. ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும். நான் நிச்சயம் முடித்துத் தருவேன். நீ கலங்காதிரு. எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு செவி சாய்க்காதே. அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது. உன் எதிர்காலம் அறிந்தவன் நான். மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணிகின்றான்? உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது. என் கண்ணில் தெரிகிறது. உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப்போகின்றாய். எவ்வளவோ உண்மையாயிருந்தா, ஈட்டியதெல்லாம் கொடுத்தா. ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள். நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே. எல்லா உறவின் முடிவும் வலித்தான். நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதை விட சிறப்பாய் செய்யும். வருத்தமாய்த்தான் இருக்கும். ஆனால் மீண்டு வா. உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது. வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் ஏசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே. நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல். நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையிருப்போம். நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதிரு தங்கமே. உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதை காண்கின்றேன். முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார். இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றார். முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து
தெளிவாக சொல்ல மறந்து செல்வா. இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றா. இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பா. உனக்கு தீர்வும் அங்கே காண்பா. கலங்காதிரு. என் தங்கமே, ஏன் சோகமாக இருக்கின்றா? உன் கடமையை செய்ததா? உன் உடல் சோர்வாக உள்ளது. ஆனால் உன் உள்ளம் ஏன் சோர்வாக இருக்க வேண்டும்? நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தா. அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன். உன் கடமையை சிறப்பாக செய்கின்றா. உற்சாகமாக இரு. இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவா. அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே. வேகமாக உயர்வதல்ல பெரியது, எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பது தான் பெரியது குழந்தையே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது. இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம். பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும். உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான். அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை. பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை. அவனுக்கு தேவையும் இல்லை. அவன் தேவையும் யாருக்கும் இல்லை. இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும். உன்னை கீழே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே. என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமாலையாக நான் மாற்றிடுவேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். நல்லதே நடக்கும். உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது. நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு. என்று உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன். மகிழ்ச்சிக்கும். உன் கண்யமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. கடன்பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே. பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே. இன்னும் 3 வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.